ஏங்க எல்லா வேர்ல்டு கப்லயும் எல்லா டீமாலையும் வின் பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒரு டீம் தான் வின் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கணும். யுஸ்வேந்தர் சகல் இப்போதைக்கு இந்திய அணியில இல்ல, அக்சர் படேல் தான் இருக்காரு. அதற்கு காரணம் அவரோட பேட்டிங். ஆனா யுஸ்வேந்தர் சகல் கண்டிப்பா உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி சௌரவ் கங்குலி யுஸ்வேந்தர் சகலுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, கங்குலி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். இந்தியாவில் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து கோலாகலமா நடைபெற இருக்கு 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர். இந்த தொடரானது நவம்பர் மாதம் வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த தொடருக்கான இந்திய அணியை விரைவில் பிசிசிஐ அறிவிப்பாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்திய அணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிசி டிராஃபியை கடைசியா 2013 வின் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்திய அணியால இது வரைக்குமே ஐசிசி டிராஃபி எதுவுமே வின் பண்ண முடியல. ஆனா இந்த முறை இந்தியாவில் நடைபெற இருக்க 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. இது தொடர்பாக கொல்கத்தாவில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில தான் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான ஒவ்வொரு தொடருமே ஒவ்வொரு சவால் நிறைஞ்சது தான். இதனால எந்த ஒரு தருணத்தையுமே நம்மளால ஒப்பிட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இந்திய அணி ரொம்பவே வலிமையா இருக்காங்க. இந்தியா ஸ்குவாட்ல யுஸ்வேந்தர் சகலுக்கு பதிலாக அக்சர் படேல் சேர்த்திருக்காங்க. அதற்கெல்லாம் காரணமே அவரோட பேட்டிங் தான். என்ன கேட்டா இது ஒரு நல்ல முடிவு தான். ஆனா 17 பேர் கொண்ட உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில யுஸ்வேந்தர் சகல் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு. யாராவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனது அப்படின்னா நிச்சயமா யுஸ்வேந்தர் சகல் தான் இந்திய அணிக்குள்ள வருவாரு, அவரோட இடத்தையும் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி சௌரவ் கங்குலி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இப்ப ஆசிய கோப்பை தொடருக்கு தயாராகணும் அப்படிங்கறதுனால இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே பெங்களூர்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கூடுதல் தகவல். கடந்த முறை ஆசிய கோப்பை தொடர்ல இந்திய அணி தோல்வி சந்திச்ச காரணத்தினால இந்த முறை கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற முனைப்போட தீவிரமா தயாராகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்களும் மறக்காம பதிவு பண்ணுங்க. உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில யுஸ்வேந்தர் சகலுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்ல தேவையில்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.